பண்பாட்டுத்தலத்தில் பெரும் அசைவுகளை ஏற்படுத்தி வரும் புரட்சி இயக்குனர் அன்பு சகோதரர் ப ரஞ்சித் அவர்களே, இந்த மார்கழியில் மக்கள் இசை என்னும் இறுதி நாள் நிகழ்விலே பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நமது சிறப்பு விருந்தினர்கள் அன்பு சகோதரர் ஆம்ஸ்டாங் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மக்களவை உறுப்பினர் மதிப்பிற்குரிய கவிஞர் கனிமொழி அவர்களே, மாநிலங்களவை உறுப்பினர் மதிப்பிற்குரிய அண்ணன் பி கே எஸ் இளங்கோவன் அவர்களே, பண்பாட்டு தளத்தின் மகத்தான அசைவுகளை ஏற்படுத்தி வருகிற இன்னொரு மக்கள் இயக்குனர் அன்பு சகோதரர் வெற்றிமாறன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் கிருஷ்ணசாமி அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்றதை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நீளம் பண்பாட்டு மையத்தின் பொறுப்பாளர்களே மற்றும் இணைந்து இயங்கிக் கொண்டிருக்கிற பல்வேறு அமைப்புகளை சார்ந்த நண்பர்களே, அரங்கு நிறைந்து இந்நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக நமது அன்பு சகோதரர் ரஞ்சித் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். மதுரையிலே நடைபெற்ற நிகழ்ச்சியை பார்த்தேன், கோவையில் நடைபெற்ற நிகழ்ச்சியையும் சமூக ஊடகங்களில் பார்த்தேன், மிகுந்த பெருமை அடைகிறேன். பண்பாட்டு தளத்திலே சாதிய ஆதிக்க சக்திகள் ஆக்கிரமிப்பு கொண்டிருந்த காலத்தை நாம் அறிவோம், குறிப்பாக திரையுலகம். இன்றைக்கு அந்த தளத்தை நாம் பயன்படுத்த முடியும் என்பதை தன்னுடைய அறிவால் ஆற்றலால் துணிவால் இன்றைக்கு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருப்பவர் நம்முடைய இயக்குனர் ப ரஞ்சித் அவர்கள். சமரசம் இல்லாமல் அந்த களத்திலே துணிவாக காய்களை நகர்த்துகிற வல்லமையை பெற்றிருக்கிறார். இந்த மேடையை பார்க்கிறோம், கண்ணம் ஒடுங்கி கண்கள் குழிவிழுந்து தோள்கள் சுருங்கி கவனிப்பாரற்ற நிலையில் கடைகோடியில் கிடக்கிற கடைசி மனிதர்களை அழைத்து வந்து மேடையேற்றி பொன்னாடை போர்த்தி அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி கை நிறைய பொற்கிழியை தந்து அவர்கள் முகத்திலே புன்னகையை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் என்பதை நான் எதிரே அமர்ந்து இந்த பாடல்களை ரசிக்கவில்லை, பாடலில் வருகிற வரிகளை ரசிக்கவில்லை தோழர்களே, அவர்களின் ஆட்டத்தை ரசிக்கவில்லை, பறையை ரசிக்கவில்லை, அவர்களின் முகத்தை பார்த்தேன், உடலை பார்த்தேன், அவர்களின் வாழ் நிலையை பார்த்தேன். 50 வயதிலே கூட முதுமையடைந்த நிலையில் இருக்கிறார்கள். ஒவ்வொருவருடைய உடலும் எப்படி சுருங்கி போய் கிடக்கிறது, ஒடுங்கி போய் கிடக்கிறது என்பதை நாம் பார்க்கிற போது இந்த மண்ணில் எந்த அளவுக்கு அவர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எலும்பும் தோளுமாய் கிடக்கிறார்கள் உழைக்கிற மக்கள். இந்த உழைக்கிற மக்களின் ஆற்றல் கவனிக்கப்படாமல் கிடக்கிறது, புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. அதை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும், அவர்களையெல்லாம் அங்கீகரிக்க வேண்டும். தலித் சுப்பாயாவின் சார்பிலே விருது பெற்ற மணிமேகலை பேசும்போது சொன்னார், 50,000 எங்களுக்கு எவ்வளவு பெரிய தொகை தெரியுமா என்று அவர் சொல்லுகிற போது, 10,000 அதிகபட்சம் போனால் எல்லா செலவும் போக 5,000 தான் எங்களுக்கு மிஞ்சும் என்று அவர் சொல்லுகிற போது, எனக்கு சுப்பையாவை ரொம்ப காலமாக தெரியும், ஏறத்தாழ 30 ஆண்டுகளாக நான் அறிவேன். இந்த மேடையில் வந்து போன பலரையும் நான் 30 ஆண்டுகளாக ஆங்காங்கே பார்த்திருக்கிறேன், ஆனால் நினைவில் இல்லை. அவர்கள் வந்து இங்கே நினைவுபடுத்தினார்கள். அவர்களின் வாழ்க்கை எப்படி
கற்களாக கூழாங்கற்களாக சிதறி கிடக்கிறது என்பதை நாம் அறிய முடிகிறது. அப்படி எவராலும் கவனிக்கப்படாதவர்களை கவனித்து, எல்லோராலும் புறக்கணிக்கப்பட்டவர்களை தேடி பிடித்து, எங்கோ ஒரு மூலையில் பாடிக்கொண்டிருக்கிற, அழுது கொண்டிருக்கிற, ஆடிக்கொண்டிருக்கிற இந்த கலைஞர்களை எல்லாம் அடையாளம் கண்டு அவர்களை வாருங்கள், இதோ சென்னையிலே மயிலாப்பூரிலே நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் ஏறி ஆடுகிற அதே நேரையில் நாங்கள் தான் பிரம்மனின் தலையில் பிறந்தவர்கள் என்று சொல்லிக்கொள்கிறவர்கள் அமர்ந்து பாடுகிற மேடையில் உன்னை நிற்க வைக்கிறேன் வாருங்கள் என்று அழைக்கிறது. இந்த மேடையில் ஏற்றி அவர்களை பெருமைப்படுத்தி மகிழ்ச்சி அடையக்கூடிய அந்த பண்பு, பரந்த உள்ளம், உழைக்கிற மக்களை நேசிக்கிற அந்த நேசம் நம்முடைய புரட்சி இயக்குனர் பா. ரஞ்சித் அவர்களிடத்திலே மேலோங்கி இருக்கிறது என்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். அண்ணன் பி கே சிலம்பவன் அவர்கள் ஒரு விளக்கம் சொன்னார். நம்முடைய இயக்குனர் இதை ஒரு எதிர்ப்புரட்சி கலாச்சாரம் என்று சொன்னார். எதிர்த்து செய்கிறோம் என்கிற பொருளில் சொன்னார். இதை கவுண்டர் என்று சொல்லக்கூடாது. இதுதான் மக்களுடைய ஒரிஜினல் மூலம், மூலாதார கலை பண்பாடு. எனவே இதை நாம் அப்படி சொல்ல வேண்டாம் என்கிற பொருளில் அவர் சொன்னார். கவுண்டர் என்று சொல்ல வேண்டாம் என்பது எதிர்த்து சொல்லுகிற கருத்து அல்ல, நம்மை ஆதரித்து சொல்லுகிற கருத்து. பா. ரஞ்சித் அவர்கள் சொல்லுகிற அந்த கருத்தை மறுத்து சொல்லவில்லை, எதிர்த்து சொல்லவில்லை. நம்முடைய கலைதான் அடிப்படையான கலை, பாரம்பரியமான கலை, ஆதி கலை, உழைக்கிற மக்களின் கலை. எனவே இதற்கு எதிராக வந்ததுதான் அவர்களின் கலை. இதை அழிப்பதற்காக வந்ததுதான் மேல்சாதி என்று கருதக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு கருதுகிறவர்களின் கலை. எனவே அதுதான் நம்மை எதிர்த்து வந்த கலையை தவிர நாம டிஃபென்சிவ் மோட்ல இருக்கக்கூடாதுங்கிறது. நாம் வந்து இதை நாங்கள் சளைத்தவர்கள் இல்லை, உங்களுக்கு ஈடாக இருப்பவர்கள் என்று சொன்னால் ஒருபடி கீழே நின்று பேசுற மாதிரி ஒரு பொருள் தந்துடும். அதனால அப்படி சொல்லக்கூடாது. நாம் தான் மூலம், நாம் தான் அடிப்படை, நாம் தான் ஆதி, நாம் தான் முதன்மை. நம்முடைய கலைதான் ஆதிக்கலை. மனுஷன் தோன்றிய போது உலகத்திலேயே முதன் முதலில் தோன்றிய ஒரு இசை கருவி என்றால் அது பறைதான். அதுக்கு பறைதான் வெவ்வேறு வடிவம். தோளிலிருந்து ஒரு கருவியை, இசைக்கருவியை ஒரு மனிதன் உருவாக்கினான் என்றால் அதுதான் முதல் வடிவம், அதுதான் ஆதி வடிவம், அதுதான் முதல் வடிவம். அதுக்கு பிறகுதான் பறை பல்வேறு வடிவங்களை பெற்று இருக்கிறது. தவிழா மாறிச்சு, அல்லது வெவ்வேறு வகையில மாறி இருக்கு, கோவில் மேளமா மாறி இருக்கு, பல்வேறு வகைகளை வடிவங்களை இது பெற்றிருக்கிறது. ஆனால் முதலில் கண்டறிந்த வடிவம், இசையின் வடிவம் பறைதான். இந்த சமூகத்தை இழிவுபடுத்த வேண்டும், ஒதுக்க வேண்டும் என்பதனால் அந்த இசையையும் ஒதுக்கி வைத்து விட்டார்கள். ஆனால் அதை விடமாட்டோம், அதை மீட்டெடுப்போம் என்கிற போர்க்குணத்தோடு இந்த களத்தில் நிற்பவர் நம்முடைய இயக்குனர் ரஞ்சித் அவர்கள். பொதுவாக திரை உலகம் என்பது அரசியலை போல, அரசியல் களத்தை போல போட்டிகள் நிறைந்த ஒரு களம், பெரிய பெரிய பண முதலைகள் முதலீடு செய்யக்கூடிய ஒரு களம். அதில் அவங்களுக்கு தகுந்த மாதிரி வளைஞ்சி நெளிஞ்சு போனாதான் அவங்க முதலீடு செய்வாங்க, வாய்ப்பு கொடுப்பாங்க, ஊக்கப்படுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. அந்த மைண்ட் செட்டை உடைத்த பெருமை நம்முடைய இயக்குனர் ரஞ்சித் அவர்களை சார். நீ அப்படி முதலீடு செய்யணுங்கிற அவசியம் இல்லை, உன்னை அண்டி பிழைக்க வேண்டும் என்கிற தேவை இல்லை, எங்களுக்கான அறிவும் எங்களுக்கான ஆற்றலும் போதும், நாங்கள் காலூன்றி நிற்பதற்கு, தலை நிமிர்ந்து நிற்பதற்கு, நீர் கொண்டு நடப்பதற்கு என்ற அடிப்படையில அந்த துணிச்சலோடு இன்றைக்கு நம்முடைய ரஞ்சித் அவர்கள் இந்த களத்திலே நிற்கிறார். எனவே அந்த கவுண்டர் கல்ச்சர் என்று சொல்ல வேண்டியதில்லை, வேண்டுமானால் என்கவுண்டர் கல்ச்சர் என்று சொல்லலாம். இது என்கவுண்டர் என்று சொல்லலாம். உங்களை காலி பண்ணுவோம் என்ன அர்த்தம் என்கவுண்டர்? அந்த துணிச்சல் நம்முடைய ரஞ்சித் அவரிடத்திலே இருக்கிறது. தோழர்களே, பண்பாட்டு தளம் என்பது மிகவும் நுண்மையான உணர்வுகளை கொண்ட ஒரு தளம்.
அதை கையாளுவதற்கு மிகப்பெரிய ஆளுமை தேவை, வலிமை தேவை. வணிக நோக்கம் உள்ள ஒரு துறை, ஒரு களம், திரை உலகம். அதில் இன்றைக்கு எதை பற்றியும் எந்த விளைவை பற்றியும் கவலைப்படாமல் சாதனை படைத்து வருகிற ரஞ்சித் அவர்களின் முயற்சியை, இந்த மார்கழியில் மக்கள் இசை என்கிற முயற்சியை நான் நெஞ்சார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். எல்லா நதிகளும் கடலை நோக்கி என்பதைப் போல எல்லா தலங்களும் அரசியல் தலங்களை நோக்கித்தான். நம்மை எல்லாம் மனிதர்களாய் தலைநிமிர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எத்தனை அதிகாரங்களை நாம் நுகர்ந்தாலும் நமது இலக்கு என்பது அரசியல் அதிகாரமாக இருக்க வேண்டும். நீ ஒரு ஆசிரியராகலாம், ஒரு கிராம அலுவலராக ஆகலாம், நீ ஒரு பேராசிரியராகலாம், துணைவேந்தராகலாம், அல்லது வேறு எந்த வகையான சின்ன சின்ன அதிகாரங்களையும் நீ அடையலாம் உன் கல்வியின் மூலம். ஆனால் அது அல்ல நம்முடைய இலக்கு. அதெல்லாம் படிப்படியாக நாம் செல்ல வேண்டியதற்கான குறிக்கோள்கள். ஆனால் அடைய வேண்டியது அரசின் அதிகாரம்தான் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதற்கு பண்பாட்டு தளம் மிக மிக முக்கியமான ஒரு தளம். தமிழ்நாட்டு அரசியலில் ஆதிக்க சக்திகளின் கைகளில் இருந்த அதிகாரத்தை பறிப்பதற்கு திராவிட இயக்கங்கள் ஆதிகாலத்தில் இந்த திரையுலகத்தை தெருக்கூத்தை, நாடகத்தை, இன்னும் பல்வேறு பண்பாட்டு தளங்களை, களங்களை மிக திறமையாக கையாண்டார்கள். திராவிட இயக்கம் அல்லது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை கைப்பற்றி அரசியல் அதிகாரத்திலே அமர்வதற்கு பண்பாட்டு தளத்தையும் அவர்கள் பயன்படுத்திய பாங்கு மிக முக்கியமானது. அதை நாம் அறிவோம். அங்கு போய் தான் இந்த பிரச்சாரத்தில் வந்து எம்ஆர் ராதா மூலமாகவோ, என்எஸ் கிருஷ்ணன் மூலமாகவோ, நடிப்பிசை புலவர் கே ஆர் ராமசாமி அவர்களின் மூலமாகவோ பேச வைத்தார்கள். அதற்கடுத்து அண்ணாவும் அதிலே தலையிட்டார், கலைஞரும் அதிலே ஈடுபாடு கொண்டார், எம்ஜிஆரும் அதிலே மிகப்பெரிய பங்களிப்பை செய்தார். இப்படி அவர்கள் பண்பாட்டு தளத்தை கையில் எடுத்தது அவர்கள் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு உதவியது. அரை நூற்றாண்டு காலம் அவர்கள் படாத பாடுபட்டு பார்க்கிறார்கள். ஆனால் திராவிட இயக்கத்தை வீழ்த்த முடியவில்லை. ஆட்சி அதிகாரத்தில் வந்து அமர்ந்தார். தொடர்ந்து அவர்கள் அதனை நீடிப்பதற்கு இது ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது. ஆகவே திரையுலகம் இருக்கக்கூடிய களங்களிலேயே மிக வலிமை வாய்ந்த ஒரு ஊடகம். அந்த தளத்தில், அந்த களத்தில் நம்முடைய அன்பு சகோதரர் சொன்னதைப் போல அரசியல் கூர்மையோடு பண்பாட்டு தளத்தை கையாள வேண்டும். அந்த கலைஞர்களுக்கு அப்படிப்பட்ட அரசியல் கூர்மை இருக்கிறது என்று தன்னுடைய தொகுப்புரையிலே சொன்னார். அப்படிப்பட்ட அரசியல் பார்வையும், கூர்மையான பார்வையும், துணிவான ஒரு அணுகுமுறையும் நம்முடைய புரட்சி இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்களுக்கு உள்ளது. அந்த துணிச்சலின் அடிப்படையில் தான் இந்த மாற்று கலாச்சாரத்தை, மக்கள் இசையை, மக்கள் பண்பாட்டை மீட்டுருவாக்கம் செய்கிற ஒரு மகத்தான பணியை மேற்கொண்டிருக்கிறார். அவருடைய அனைத்து முயற்சிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உற்ற துணையாக இருக்கும் என்பதை சொல்லி எனக்கு இந்த விருது வழங்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக நெஞ்ச நிறைந்த நன்றியை தெரிவித்து, மக்கள் இசை மாமணிகள் விருதுகளை பெற்ற அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய நெஞ்ச நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.